ஹை டி ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து பைக் வாங்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக எப்படி கேர் பண்ணுறதுன்னு தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் ப்ராப்ளம் வரும், அந்தமாதிரி எதனா ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு எதனா புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, வாங்க வீடியோ குழப்பலாம். நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6700 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்னும் ஒரு 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30K 50K அந்த மாதிரி ரீச் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு பைக் எடுக்கிறீங்க, இப்போ KTM-ஆக இருக்கட்டும் சரி, R15 இருக்கட்டும் சரி, யமஹா எந்த கம்பெனி எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற பைக்கில் எதனா டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல நான் பைக் வாங்கும்போது டேமேஜ் இருந்தது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோரூமில் பைக்கே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வாங்கும்போது எதனா டேமேஜ் எதனா இருக்கா இல்லை எதனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக்கை மாற்றி தரமாட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு சாக்கு சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக்கெல்லாம் வாங்கிட்டீங்க, ஒரு புக் பண்ணி ஒரு பைக் வாங்கிட்டீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் இல்லை 500 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சொல்லுவாங்க. அந்த சர்வீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து இன்ஜின் ஆயில் ஊற்ற மாட்டாங்க. இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான துருவெலாம் க்ளீன் பண்ணுற ஒரு ஆயில் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே இருக்க துருவெலாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் அப்போ தான் வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராய்ட் அதிகமாக தேய ஆரம்பிக்கும், இந்தமாரி சம்திங் வந்து ஹெட்லைட் வந்து லைட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து சின்னதாக வந்து ஆகிட்டுருக்கும். அதுமாதிரி டிஸ்க் பேடு அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒன்று ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புது பைக் வாங்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளே அந்த பைக்கை நீங்கள் யாருக்குமே தராதிங்க, அந்த பைக்கை நீங்கள் மட்டுமே ஓட்டுங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நீ புது பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை நான் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஓட்டுற மாதிரி அந்த பைக் அவங்க ஓட்ட மாட்டாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது பைக் வாங்கும்போது நீங்கள் அந்த 1000 கிலோமீட்டரில் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான், அப்படி தான் உங்களுக்கு மைலேஜ் தரும். புது பைக் வாங்கிட்டீங்க அப்படின்றப்போ நீங்கள் உங்கள் பைக்கை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா பொத்தி பொத்தி வச்சுப்பீங்க, இவ்வளோ கிலோ இவ்வளோ ஸ்லோவாக தான் போகணும், வேகமாக போகணும்னு சொல்லி ஷோரூம்லேயே சொல்லி அனுப்புவாங்க. ஒரு 80 தாங்க போனோம் புது பைக் வாங்கிட்டீங்கன்னா 60-80 அந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு மைலேஜ் தரும். 60 போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா மைலேஜ் தரும் பைக்கு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தேய்மானம் வந்து அந்த பிஸ்டல் அடித்து எதுவும் அந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாக ஆகும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பைக் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா நான் 100 ஓட்டுறேன் 120 ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சர்வீஸுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக் அடிச்சிங்கன்னா உங்கள் பைக் அவ்வளோதான், அதுக்கப்புறம் மைலேஜ் தராது. 20-25 இந்த KTM-லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தராது, 25 தான் தரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பைக் அடித்து ஓட்டாதீங்க. ஒரு 80-60 அந்த லெவல்லே ஓட்டி மெயின்டெனன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. அந்தமாரி கியர் ஷிஃப்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கியர் ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்னு சொல்லி ஸ்பீடாமீட்டரில் ஓடும் தெரியுமா, அந்த 10 கிலோமீட்டர் அப்படியே 10, இன்னொரு கியர் ஷிஃப்ட்டுக்கு 20, இன்னொரு கியர் ஷிஃப்ட்டுக்கு 30, அந்த ரேஞ்சுக்கு அப்படியே படிப்படியாக எடுத்துகிட்டு போய் 6th கியர் போனால் அப்படியே அது ஒரு 60 அந்த லெவலுக்கு வந்து எடுத்துருப்பாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் தரும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் பைக்கில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இப்படி ரேசிங் இழுத்து பிடிச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் இழுத்து பிடிச்சா அப்படியே போயிட்டே இருக்கும். 60 வந்து லாக் பண்ணலாம், 60 போயிட்டே இருக்கும். அந்தமாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து மைலேஜ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து நார்மலாக எனக்கு வந்து ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 38-40 அப்படி தருது. பட் ஆனால் லோக்கல் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா 35-30 அவ்வளோதான் எனக்கு தருது, அவ்வளோ கம்மியாக தான் தருது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஓட்டும்போது கியர் ஷிஃப்ட் பண்ணி கிளச்சு பிடிச்சி பிடிச்சி மாற்றி மாற்றி ஓட்டுவோம், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைலேஜ் தராது. ஆனால் ஹைவேல போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம 6th கியர் போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம், ஒரு 80-90 அந்த மாதிரி போயிட்டே இருப்போம். அதுமாதிரி வெரைட்டி ஓட்டினா கூட உங்களுக்கு மைலேஜ் சுத்தமாக தராது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6th கியர் போட்டு ஒரு 60-70 அப்படியே இப்படி நீங்கள் ரேஸ் அப்படியே அதே ஒரு 61-62-60 அப்படியே அதிலே மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு 50 தரத்து கூட மைலேஜ் வாய்ப்பு இருக்குது, 45 தரத்து கூட மைலேஜ் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த R15 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே 55-60 அவ்வளோ தருது. அது எப்படி தருதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியை வந்து அன்லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா
இன்ஜினே வேற, நம்மளோட கேடிஎம் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேற. நம்ம வந்து ஈஸியாக லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அன்லாக் பண்ணனா மைலேஜ் சுத்தமாக தராது, மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பிக்கப்லேருந்து ரேசிங்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து ஓட்டலாம் வண்டி, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது பைக்கை வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம் வரும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வரது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயின் பாக்கெட்டும் டிஸ்க் பேடு ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடில் வந்து கல் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரக் கரக்குன்னு சவுண்ட் வரும், கிறுக்குன்னு சவுண்ட் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கேட்டு நீங்களே மாட்டலாம். அதுக்குன்னு யூடியூப்ல தனியாக வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்து நீங்களே மாட்டுங்க. அப்படி உங்களுக்கு மாட்ட தெரியல அப்படின்னா ஷோரூமில் கொடுத்து மாட்டுங்க. ஆனால் ஒரு 250 ரூபா 400 ரூபா அந்தமாரி வந்து காஸ்ட் வந்து வாங்கிப்பாங்க கன்ஃபார்மாக, லேபர் சார்ஜ் அது இதுன்னு போட்டு. அப்படின்னா மெக்கானிக்கலில் கூட மாற்றிக்கங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ரைட் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்கிறேன். செயின் ஸ்ப்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்குது. இப்போது நார்மலாக செயின் ஸ்ப்ரைட் நீங்கள் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் எல்லாமே இது பண்ணாமல் ஓட்டினா 15,000 கிலோமீட்டர் தாங்க உங்களுக்கு செயின் ஸ்ப்ரைட் தரும். இப்போ கேடிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர் நார்மலாக செயின் லூப்லாம் அடிக்காமல் நார்மலாக ஓட்டினா கண்டபடி அடிச்சு ஓட்டினா 15. ஆனால் நீங்கள் செயின் லூப்லாம் அடித்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஓட்டினா ஒரு 23,000 கிலோமீட்டர் அந்தமாரி 25,000 கிலோமீட்டர் சம்திங் 10,000 கிலோமீட்டர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே தரும். மணியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவிங் தான். அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோடைய செயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செயின் லுக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்துட்டேன் மோட்டோ ஆயிலு, கேஸ்ட் ஆயிலு, நார்மல் செயின் லுக்கு எல்லாமே அடித்து பார்த்துட்டேன். எனக்கு எது செட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் ரெக்கமெண்ட் பண்ணது கேஸ்ட் ஆயில் செக் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் நான் வாங்கி அடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டோலாம் வாங்கி அடிச்சிருந்தேன். மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டுலாம் அப்படியே உள்ளே அடைச்சிக்கின்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க. அது வந்து மோட்டோவில் வந்து எனக்கு ஒழுங்காக செட் ஆகலை. அப்புறமா கேஸ்ட்ரோல் யூஸ் பண்ணேன், கேஸ்ட்ரோல் நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் மெயின்டெனன்ஸ் நல்லா கொடுத்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் செயின் லுபே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, நார்மல் செயின் லுப் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே நார்மல் செயின் லுபே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா 150 ரூபா தாங்க செயின் லுப். நீங்கள் கேஸ்ட்ரோல் அதெல்லாம் போனீங்கன்னா 350 ரூபா அந்த மாதிரி போவோம். மோட்டோலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா 400 ரூபா அந்தமாரி போவோங்க. நீங்கள் நார்மல் செயின் லுப்பே அடிக்கலாம், அதுவே நல்லதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அடிக்காதீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிப்பிளில் வந்து டச் பண்ணி அது டேமேஜ் ஆகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கெலாம் வந்து ஏர் அடிச்சு வந்து ட்ரை பண்ணாதீங்க. எதனா ஒரு கடையில் அடிப்பாங்களே மெக்கானிக் ஷாப்பு அந்தமாரி போயிட்டு ஏர் செக் பண்ணி அடிங்க. ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 110/17, இது வந்து பார்த்தீங்கன்னா 160/17/17 நம்ம வரும். என் பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஃப்ரண்ட் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 28 லெவல் கொடுத்துருக்காங்க. எனக்கு 28 தான் ஏர் அடிக்கணும். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 32 அடிக்கணும். இந்த லெவல்லே நான் மெயின்டைன் பண்ணால் என்னுடைய மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரே அடிக்காமல் அதிகமாக அடித்து ஓட்டினேன்னா எப்படி சொல்கிறதுனா பைக் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாகும், ஒரு மாதிரி அலாயிற மாதிரி இருக்கும் வேகமாக போகும்போது. அதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டயர்லேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் முன்னாடி அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாவி போட்டுட்டு அப்போ தான் கிளிக் சுவிட்ச் போடணும். நீங்கள் வந்து டேரெக்டாக கிளிக் சுவிட்ச் போட்டு சாவி போட்டிங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, மோட்டர் வந்து டக்குன்னு டேமேஜ் ஆகிடும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃபியூலில் ஓடவே கூடாது. நீங்கள் அந்த 2 பாயிண்ட்டு அதிலே மெயின்டைன் பண்ணினே இருக்கணும். அப்படியே நீங்கள் அது லோ ஃபியூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துனா ஃபியூல் பம்ப் பண்ணி வாங்கி ஃபியூல் பம்ப் போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பைக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பைக்கை நாஸ்தி பண்ணுறாதீங்க. எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டால் ஒரு பிராண்டாக அந்தமாரி சொல்லிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க பைக் மெயின்டெனன்ஸு. வாஷ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை போய் வெளியே வாட்டர் வாஷ் அந்த மாதிரிலாம் விடாதீங்க, ஷோரூமில் விட்டு வாஷ் பண்ணிங்க, அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் பைக்கில் இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் கூலண்ட் ஆயில் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, அப்பப்போ சர்வீஸ் பண்ணும்போது அவங்களே செக் பண்ணி மாற்றிடுவாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ தாங்க இருக்குது பைக்கில். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் தட்டி விட்ருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எதனா வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். சரி ஓகே, டிஎஃப் ஸ்கோல் நீங்கள் வந்து டிஎஃப் ஸ்கோலில் ஜாயின் பண்ணிங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ வீடியோ போடுவோம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. சரி ஓகே, பாய்.